வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும், மேலும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்ற அர்த்தம். செகண்ட் வந்து, இந்த சவப்பெட்டி வந்து கனவில் வந்துச்சுன்னா நமக்கு நெருங்கியவர்கள் இறக்க போகிறார்கள்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அதே மாதிரி இந்த இறந்து போனவர்கள் உங்களுடைய வீட்டில் படுத்து தூங்குவது மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்பட போகும் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிப்பீர்கள் என்று அர்த்தம். அடுத்து வந்து, இந்த இறந்தவர்களையும் நம்ம தூக்கி செல்வது போல கனவு கண்டிங்கன்னா நமக்கு நன்மைகள் வர சேரப்போகிறதுன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். இறந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து சாப்பிடுவது போல உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் அதன் மூலம் வந்து செல்வ செழிப்பும் ஏற்படும். அடுத்து வந்து, இந்த இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போல உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உதவ சிலர் முன் வருவாங்கன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். நாமே வந்து இறந்து விட்டது போல கனவு வந்துச்சுன்னா நம்முடைய ஆயுள் வந்து கூடுமா. அதே மாதிரி இறந்து போன தந்தை உங்களுடைய கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனை விரைவில் வந்து நீங்கள் வெற்றி அடைய முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி இறந்து போன உங்களுடைய தாய் கனவில் வந்தாங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்க போகிறதுன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து, நமக்கு வேண்டியவர்கள் யாராவது வந்து இறந்து விட்டது போல கனவு வந்துச்சுன்னா துன்பங்கள் விலக போகிறதுன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து, இந்த இறந்து போனவர்கள் வந்து யாராக இருந்தாலும் தூக்கி செல்வது போல கனவு வந்துச்சுன்னா ரொம்பவே நன்மை இருக்கு. அடுத்து வந்து, இந்த இறந்தவர்கள் வந்து கனவில் வந்து நம்மை ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இறந்தவர்கள் கனவில் வந்து அழுவது போல கனவு வந்துச்சுன்னா அது வந்து நல்லதல்ல. கோயிலில் வந்து அர்ச்சனை செய்வது நல்லது. அதே மாதிரி இந்த இறந்து போன தாய் அல்லது தந்தை சேர்ந்து வந்து கனவில் வந்தாங்கன்னா கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை வந்து சுட்டி காட்டி அங்கே எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். ரெண்டு பேர் சேர்ந்து வரணும் கனவில். அடுத்து வந்து, தான் இறந்து விட்டது போல வந்து கனவு வந்துச்சுன்னா நன்மைகளையும் வந்து ஏற்படும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். வாழ்வில் வந்து இந்த மகிழ்ச்சி ஏற்பட போகிறதுன்னு கூட வந்து நம்ம அர்த்தத்தை வச்சுக்கலாம். ஏதாச்சும் வந்து உறவினர் ஒருவர் வந்து இறந்து விட்டது போல நீங்கள் கனவு கண்டீங்கன்னா கனவு கண்டவரின் துன்பங்கள் விரைவில் நீங்கும்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். நண்பர் வந்து இறந்து போனது மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா வெகு விரைவில் நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து, குழந்தை இறந்தது போல நீங்கள் கனவு கண்டீங்கன்னா கனவு கண்டவருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறதுன்னு கூட வந்து அர்த்தம். இளம் மனைவி இறப்பது போல வந்து கனவு வந்துச்சுன்னா மனைவிக்கு வந்து இரட்டை குழந்தை பிறக்க போகிறது கூட வந்து அர்த்தம். அடுத்து வந்து, இந்த இறந்த மனைவி மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவு வந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் அவரின் முகம் துயரம் தொய்ந்ததாக வந்து இருப்பின் வாழ்க்கை வந்து நிலையற்றதாகிவிடும். அடுத்து வந்து, இந்த பேரன் பேத்தி எடுத்து தங்களது இந்த தலைமுறைகளுடன் வந்து நன்றாக வாழ்ந்து அனுபவித்து பெற்றோர்கள் வந்து மரணமடைந்து நம்மளுடைய கனவுல வந்தாங்கன்னா அது நம்மை நேரில் வந்து ஆசீர்வாதம் செய்வது போல வந்து நல்ல பலனை வந்து தரும். அதே மாதிரி இந்த விபத்து தற்கொலை இந்த மாதிரி மரணம் அடைந்தவர்களின் கனவுல வந்தாங்கன்னா தீமைகள் ஏற்பட போவதாக வந்து அர்த்தம். மேலும் அந்த மாதிரி கனவுகள் வந்து போன பின் கனவு கண்டவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்து போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கனவு கண்டால் கோயிலில் போய் அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.